ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் புன்னாகவராள். இனிமையான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, ஞான சிந்தனை செய்து பாரதத்தின் சரித்திர பூகோளம் மற்றும் புது உலகின் ஆண்டை நிரூபணம் செய்து கூறும் பொழுது கல்பத்தின் ஆயுள், கல்பத்தின் ஆயுள் நிரூபணம் ஆகிவிடும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா கேள்வி கேட்கின்றார். மனிதர்களிடத்தில் இல்லாத எந்த ஒரு ஆர்வம் இப்போது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கிறது? அப்பா பதில் கூறுகின்றார். மூழ்கி இருக்க கூடிய உலகம் என்ற படகை, மூழ்கி இருக்க கூடிய உலகம் என்ற படகை மீட்டு கரை சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இருக்கிறது. அனைவருக்கும் உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணன் கதை அல்லது அமர கதை கூற வேண்டும். அதன் மூலம் அனைவருக்கும் முன்னேற்றம் ஏற்படும். இவ்வளவு பெரிய பெரிய மாளிகைகள், மின்சாரம் போன்ற அனைத்தும் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் பொய்யான முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு தெரியாது. உண்மையான முன்னேற்றம் சத்திய யுகத்தில் இருந்தது. தந்தை வந்து அதே போல் உருவாக்கி, முன்னேற்றுகின்றார் என்று பாபா கோருகின்றார். நம் சிவபாபா கோருகின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம். தன்னுள் இருக்கும் பொய் நீங்கிவிட வேண்டும். தன்னுள் இருக்கும் பொய் நீங்கிவிட வேண்டும். அதற்கு சத்திய நாராயணன் கதை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும். தந்தைக்கு நிந்தனை ஏற்படும்படியாக நடந்து கொள்ள கூடாது. தங்களுக்குள் மிக இனிமையானவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் உப்பு நீராக ஆகக்கூடாது.
நல்ல லட்சணத்தை தாரணை செய்து பிறகு சேவை செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா வரதானம் தருகின்றார். பிராமண வாழ்க்கையில் பிராமண வாழ்க்கையில் வாழ்த்துக்களின் வளர்ப்பின் மூலம் சதா விருத்தியை பிராப்தியாக அடையக்கூடிய பத்மபதம் பாக்கியவான் ஆகுக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார். உண்மையான சேவையின் உண்மையான சேவையின் மூலம் அனைவரின் ஆசீர்வாதம் பிராப்தியாக அடையக்கூடியவர்கள்தான் அதிர்ஷ்டசாலி ஆவார்கள். உண்மையான சேவையின் மூலம் அனைவரின் ஆசீர்வாதம் பிராப்தியாக அடையக்கூடியவர்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. நன்றி பாபா.